வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புக் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறது, என்னென்ன புக் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புக்கு எல்லாமே ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுங்க. ஓகேங்களா? வேறு மெட்டீரியல்லாம் தாண்டி ஸ்கூல் புக்கு தான் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அதனால் ஸ்கூல் புக்கு கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கூல் புக் வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் போய் கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? கொடுத்தாங்கன்னா உங்கள் லக்கு, சரிங்களா? கொடுத்தானா வாங்கிக்கோங்க. அதுக்குன்னு ஸ்கூலில் போய் எல்லா புக்குமே கேட்டாதீங்க, தயவு செஞ்சு. ஸ்கூலில் போய் பூரா புக்கு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் எல்லா புக்குன்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. சும்மா போய் ஏதாவது ஒரு புக்கு ரெண்டு புக்கு அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதுக்குன்னு எல்லா புக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஒன்று ரெண்டு கேட்டு பாருங்கள், ஏதாவது இருக்கிற புக்கு வாங்கிட்டு வந்துடுங்க ஸ்கூலில். அப்படி மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாங்கன்னா வாங்கிங்க. அடுத்து வந்து ரெண்டாவது வந்து புக் ஸ்டோர். ஓகேங்களா? புக் ஸ்டோரில் போய் கேட்டு பாருங்கள். பெரிய ஊரில் இருந்தாச்சு பழைய ஃபஸ்ட்டு வந்து பழைய புக் ஸ்டோரில் கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? பழைய புக் ஸ்டோரில் கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா புது புக்காகவே ஒரு சில பக்கம் விற்பாங்க, வாங்கி வச்சு அது அங்கேயே போய் கேட்டு பாருங்கள். பழைய புக் ஸ்டோரில் மேக்ஸிமம் பழைய புக் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா ஆறாவது ஒன்பதாவது இந்த ரெண்டு புக்கு உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஆறாவது ஒன்பதாவது பழைய புக் ஸ்டோரில் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? 2018 இப்போ 2019 ரெண்டு வருஷமாக அது போன வருஷம் புக்கே உங்களுக்கு கிடைக்கும். அது இது ரெண்டு ஒன்று தான், சரிங்களா? ஆறாவது ஒன்பதாவது வாங்கிங்க கிடச்சா, அது ரெண்டு ஒன்று தான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து நீங்கள் அது இல்லாமல் நெட்டில் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு புக்கு வந்து அது ரேட் போட்டிருப்பாங்க பாருங்கள். நெட்டில் ஆர்டர் போடுற மாதிரி இருந்து எப்படின்னா, நீங்கள் எப்படின்னு யூடியூப்லேயே பார்த்தாலே வரும், இல்லைன்னா நான் வந்து அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நான் எப்படி வாங்கினேன்னா, நான் வாங்கினது தான் பாருங்கள். 7th 8th புக் வாங்கினேன். இது வந்து 3rd time வாங்கினேன். ஓகேங்களா? 3rd time இப்போ ஸ்கூல்லேயே இருக்காது. 7th 8th 3rd time வந்து வாங்கியிருக்கிறேன். 3rd time வந்து இது எவ்வளோன்னா ஒரு புக்கு 130 ரூபாய், 150 ரூபாய், என்னமோ 140 ரூபாய் சம்திங்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் பாருங்கள், 150 ரூபாயா அப்படிங்கிறது பாருங்கள், 130 ரூபா. இது 7th 8th வந்து 140 ரூபா என்னமோ இருந்தது. ஓகேங்களா? இது நெட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினது. அது இல்லாமல் இதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் ஆர்டர் போடுவாங்க. ஒரு புக்குமே தனித்தனியாக தான் டெலிவரி வரும், சரிங்களா? ஒரு புக்கு டெலிவரி 11 ரூபா. எத்தனை புக்காக 10 புக்கு ஆர்டர் போட்டாலும் சரி தனித்தனியாக தான் வரும். ஒரு புக்கு 11 ரூபா டெலிவரி போடுவாங்க. நீங்கள் செல்லில் ஆர்டர் பண்ண தெரியலன்னா, இல்லைன்னா ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர் இல்லைன்னா இசேவை மையத்துக்கு போங்க, சரிங்களா? இங்கே நான் தாலுகா ஆஃபீஸ் போயிருங்க, டைரெக்டாக தாலுகா ஆஃபீஸ் போயிருங்க. அங்கே போய் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க போட்டுருவாங்க. பக்கத்தாடி இருக்க நீங்கள் உங்கள் தாலுகா ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எல்லா புக்கும் ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸ்கூல் புக் ஆர்டர் போட்டு ஸ்கூல் புக்கே படிங்க, எந்த மெட்டீரியலும் போக வேணாம். சயின்ஸு சோசியல் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு வாங்கிக்கிங்க. சயின்ஸ் சோசியல் முக்கியம், அதை மட்டும் வாங்கிக்கிங்க. வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? நான் வந்து இதெல்லாம் பழைய புக் ஸ்டோரில் வாங்கினேன். இந்த அவங்களா ஒட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்டையெல்லாம் போட்டு. அந்த ஏன்னா பழைய புக் ஸ்டோரில் வாங்கினு இது ரெண்டு புக்கு ஒரு புக்கு 100 ரூபா சொல்லிட்டாங்க. ஏன்னா 10th இது 9th சமூகரியல், இது இப்போ புதுசாக வந்தது. 10th சமூகரியல் ஃபஸ்ட்டு வால்யூம். சமூகரியல் வந்து ரெண்டு வால்யூம் இருக்குது, சரிங்களா? 10th ஃபஸ்ட்டு வால்யூம் செகண்ட் வால்யூம். அது ஃபஸ்ட் வால்யூம் மட்டும்தான் இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அது பாருங்கள், அட்டையெல்லாம் கிழிச்சு இதை ஒட்டி போட்டு பழைய புக் சொல்லி வாங்க. ஒரு புக்கு இந்த புக்கு 100 ரூபா, இந்த புக்கு 100 ரூபா, ஒரு புக்கு 100 ரூபா சொல்லிட்டாங்க. அப்புறம் மிச்சதெல்லாம் பழைய புக் ஸ்டோர்லேயும் ரேட்டு அதிகமாக தான் சொல்லுவாங்க. எவ்வளோ சொன்னாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க, கிடைச்ச வரைக்கும் பரவாயில்ல. புக் கிடைக்கிறதே கஷ்டம். ஓகேங்களா? ஓகே. மேக்ஸிமம் வந்து புக் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே. இப்போ வந்து என்கிட்ட எல்லா புக்கும் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 12 புக்கோ 13 புக்கோ கிட்டே இருக்குது எல்லாமே. சயின்ஸ் சோசியல் மட்டும் தான் வச்சுருக்கிறேன், வேறு எந்த புக்குமே இல்லை, சரிங்களா? சயின்ஸு புக் சோசியல் இது ரெண்டு மட்டும் ஒன்றாவது சேர்த்து வச்சுருக்கேன். இது மட்டும் ஒரு 13 புக்கு என்னமோ கிட்ட வச்சுருக்கேன். இப்போ இல்லாத எதுன்னு கேட்டிங்கன்னா எங்கள்கிட்ட 10th சயின்ஸ் புக்கு, அதை மட்டும் என்னமோ இல்லைன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் எப்படியாச்சும் கலெக்ட் பண்ணால்
ஓகே, புக்கு எல்லாமே ஓகே. நான் எப்படி கனெக்ட் பண்ணா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எப்படி புக் கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிடுறேன். சிக்ஸ்த்து புக்கு, சிக்ஸ்த்தோ நைன்த்தோ ஏதோ ஒன்று ஸ்கூல் புக், ஏதோ ரெண்டு புக்கு மட்டும் வாங்கினேன் ஸ்கூலில். ஸ்கூல்னால் ஸ்கூலில் கிடையாது, ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட. அது வந்து நான் வந்து அப்போவே வாங்கிட்டேன், போன வருஷமே வாங்கிட்டேன், இப்போ வாங்கலை. ரெண்டு புக்கை வச்சு வாங்கினேன். அடுத்து வந்து பழைய புக் ஸ்டோரில் தான் நான் வந்து அதிகமாக வாங்கினது, பழைய புக் ஸ்டோரில் வச்சுங்களா. பழைய புக் ஸ்டோரில் தான் நிறையா புக் வாங்கினேன். அது வந்து என்னோடய லக்னு என்னன்னு சொல்லலாம். நிறையா புக் கிடச்சிது பழைய புக் ஸ்டோரில், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 700 கிட்ட வந்துருச்சு அங்கேயே. நிறையா புக் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து ரெண்டு மூணு புக்கு இங்கே இருக்குவாங்க. இந்த புக்கில் 7th 8th தேர்ட் டைம்லாம் இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டது தான். அது வந்து நானும் ஆர்டர் போட்டேன் சரிங்களா, செல்லியே நானும் ஆர்டர் போட்டேன், தாலுகா ஆஃபீஸில் போகல, நானும் ஆர்டர் போட்டது தான். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாருமே கலெக்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. எப்படி புக் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. இதுதான் புக் கலெக்ட் பண்ணுற மெத்தட் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் போய், ஸ்கூலு இல்லைன்னா தெரிஞ்ச பையன்ட்டாக கேளுங்கள். அப்படி தெரியலீன்னா பழைய புக் ஸ்டோர் போயிருங்க சரிங்களா. பழைய புக் ஸ்டோர் விசாரித்து ஒரு இடங்கிற எல்லா இடத்துலையும் உங்கள் பக்கத்தில் எவ்வளோ ஒரு 100 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி சரிங்களா, பக்கத்தில் பஸ்ஸில் போய் விசாரித்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, பழைய புக் ஸ்டோரில் போய் ஃபோன் பண்ணி கேட்டு போயிருங்க. ஃபோன் நம்பர்னால் இப்போ புக்கு கடையை வந்து புக் கடை நேமை வந்து இப்போ கூகுளில் அடிச்சினாலே ஃபோன் நம்பர் கிடைக்கும். நான் அப்படி தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். பழைய புக் ஸ்டோர்னு கூகுளே அடித்தா, கூகுள் மேப்பில் அடிச்சிங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் அதுலேயே இருக்கும். அதை ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி புக் இருக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கூட போயிடலாம். போய் கேட்டிங்கன்னா புக் ஸ்டோரில் வாங்கிக்கலாம். ரெண்டாவது வந்து புக் ஸ்டோருக்கு போங்க. புக் ஸ்டோரில் கிடைக்கலைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருங்க ஓகேங்களா. தாலுகா ஆஃபீஸ் போய் ஆர்டர் பண்ணியிருங்க. இல்லைன்னா யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா போ சொல்லுவாங்க எப்படி ஆர்டர் பண்ணதுன்னு, அதன்படி ஃபாலோ பண்ணி ஆர்டர் பண்ணிங்க ஓகேங்களா.